தாம்பரத்தில் பராமரிப்பு பணி நடப்பதால் அடுத்த மாதத்திலும் பல ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது சிவம், தாம்பரத்தில் பராமரிப்பு பணி காரணமாக அடுத்த மாதத்திலும் பல ரயில்கள் சேவையினது மாற்றப்பட்டுள்ளன. ரயில்வே துறையினர் அறிவித்துள்ளனர். குறிப்பாக தாம்பரம் நாகர்கோவில் அந்தோதயா ரயில் ஆகஸ்ட் 1 முதல் 14 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளன. அது மட்டுமின்றி தாம்பரத்திலிருந்து அந்தோதய ரயில் ஆகஸ்ட் 1 முதல் 13 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று சென்னை எழும்பூர் மதுரை வைகை விரைவு ரயில் ஆகஸ்ட் 1 முதல் 14 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த ரத்தானது 13 பிறகு வந்து நீடிக்குமா என்று கேள்வியும் எழுந்துள்ளது. தொடர்ந்து இந்த பராமரிப்பு காரணமாக தாம்பரத்தில் இந்த ரத்தானது பயணிகள் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் பயணிகள் சிரமமின்றி பயணிக்கக்கூடும் என தெரிவித்திருந்தார் ஸ்ரீராம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். ஒகேனக்கலில் காவிரி நீர்வரத்து 88,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார். சுகுமார், தற்போதைய நிலவரம் என்ன, பதிவு செய்யலாம்? ஸ்ரீராம், அதாவது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்பொழுது 88,000 கனஅடியாக அதிகரித்து வருகிறது. இன்று காலை முதலே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது 56,000 கனஅடியில் இன்று காலை நீர்வரத்து அதிகரித்து தற்பொழுது 88,000 கனஅடியாக அதிகரித்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கர்நாடகாவில் பெய்து வரும் மழையின் காரணமாக KRS மற்றும் கபினி அணைக்கு அது முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் அந்த அணைக்கு வரும் நீரை அப்படியே உபரி நீராக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழக எல்லை பிலிகுண்டில் தற்பொழுது 88,000 கனஅடி ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது காவிரி ஆற்றில் அருவிகளே தெரியாத அளவுக்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. கடந்த 3 தொடர்ந்து காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று 11 நாளாக குளிக்கவும் பரிசீலிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஒகேனக்கல்லுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை பெண்ணாகரம் மடம் பகுதியிலே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். அதாவது ஒகேனக்கல்லுக்கு யாரும் அத்துமீறி நுழையக்கூடாது, தாழ்வான பகுதி செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தாழ்வான பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் செல்ல மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவுறுத்தி வந்த நிலையில் காவல்துறை, ஊர்காவல்படை மற்றும் தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி சுகுமார்.